வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிமிடெட் சிம்கோவில் ஆயுஷ் தெரபிஸ்ட் பணியிடம் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சிம்கோவை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் சிம்கோ, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே இங்கே வரக்கூடிய ஒரு நிறுவனம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் நியூ டெல்லி அதுக்கு கீழே இருக்குது சரிங்களா. இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணியிடத்தில் வந்து 12 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ முடித்துட்டு தெரப்பியில் வந்து 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 22-40 வயது வரைக்கும் உள்ள கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபாயிலேருந்து 22,000 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரிலாக்ஸேஷன் இருக்கு இல்லையா கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு, அது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 10/8/2023 வெளியிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து www.simcoagri.com simcoagri.com அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அது கூடிய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலாண்மை இயக்குனர் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் சிம்கோ, டவுன் ஹால் வளாகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், வேலூர், 632004 அப்படின்ற இந்த அட்ரஸில் நீங்கள் நேர்லையோ அல்லது தபால் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அப்ளிகேஷன் வந்தடைய வேண்டிய கடைசி நாள் வந்து 31/8/2023 மாலை 4:30 மணிக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் போயிடணும் சரிங்களா. ஓகே, சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெடில் ஆயுஷ் தெரபிஸ்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான், மேலேயே கொடுத்துருக்காங்க ஆயுஷ் தெரபிஸ்ட் பதவிக்கான விண்ணப்ப படிவம் சரிங்களா. இந்த இடத்துல நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் சிக்னேச்சர், இதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவை ஒட்டிட்டு அது மேலே வந்து க்ராஸில் சைன் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய விண்ணப்பிக்கும் பணியினுடைய பெயர் சரிங்களா. இங்கே நம்ம வந்து ஆயுஷ் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. நேமை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் ஏஜும் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ண வந்தால் எஸ்என் கொடுத்துட்டு என்ன கேட்டகரியில் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்றது கேட்பாங்க. அடுத்தது வந்து ஜெண்டர், மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டர் அப்படின்றத கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், இல்லைனா வந்து கார்டியன் நேம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க, டெம்பரரி அட்ரஸ் பெர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி, அதே மாதிரி கல்வி தகுதி ஓகேங்களா. மினிமம் என்ன குவாலிஃபிகேஷன்லேருந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அந்த டீட்டெயில் கொடுங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா, எந்த மொழியில் வந்து நீங்கள் படிச்சிங்க, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹோம் டவுன், எந்த டவுன் வில்லேஜ் கிராமத்தில் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு சிட்டிசன்ஷிப், அதாவது நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்றது கொடுத்துருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்ற மாதிரி தான் நோவை டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, அதே மாதிரி என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில், என்னென்ன ப்ரிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்யூட் விடோ, அதாவது ஆதரவற்ற விதவையா, எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க. எக்ஸர்விஸ், முன்னாள் படை வீரரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலப்பு திருமணமா, இன்டர்காஸ்ட் மேரேஜா, இல்லை வேறு ஏதாவது அதர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில் கொடுத்துருங்க. ரிலீஜன், கம்யூனிட்டி, காஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் பட்சத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே சைன் பண்ணிக்கோங்க. டேட் பிளேஸை கொடுத்துக்கோங்க. டிக்ளரேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பெனில் நீங்கள் ஃபில் பண்ணணும். பிளாக் லெட்டர்ஸில், கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து எல்லா ஃபீல்டும் முக்கியமானது ஃபில் பண்ணிவிட்டு, இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி, 12th சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி, யூஜி பிஜி டிகிரி இருக்குது, டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இன்கம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான், ஓபிசி கேண்டிடேட்லாம் வைக்கணும் மாதிரி இருக்கும். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, விடோனா
ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும் சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வைக்கணும் சரிங்களா. மினிமம் ஏஜ் நம்ம பார்த்தோம் 22-40 வரைக்கும் முடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 24x10 cm இருக்கக்கூடிய போஸ்ட் கவரில் ₹27 நீங்கள் வந்து ஸ்டாம்ப் போட்டுட்டு அதில் உங்களுடைய அட்ரஸ்ஸு செல்ஃப் அட்ரஸ்டு இது வந்து அந்த கவரை வந்து நீங்கள் வச்சு அந்த இது வந்து போஸ்ட் பண்ணணும். அதில் தான் வந்து உங்களுக்கான இன்டர்வியூக்கான டேட்டு டிமாண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அதுதான் வரும் உங்களுக்கு சரிங்களா. ஓகே நீங்கள் டைரெக்டாக வந்து கொடுக்கலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டு மூலியமாகவும் கொரியர் மூலியமாக கொடுக்கலாம். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் கொரியர் மூலியமாக ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் டவுன் ஹால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வேலூர் 632004 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் சரிங்களா. அப்ளிகேஷன் வந்து அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 31/8/2023 மாலை 4:30 அப்ளிகேஷன் அங்கே வந்து சேர மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே.